இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் எதை பேசினாலும் பிரச்சனை வருது சார் எதை தொட்டாலும் ப்ராப்ளம் வருது சார் பக்கத்தில் இருக்கிறவாள் எங்களை பார்த்து சிரிக்கிற எது தாப்பில் இருக்கிறவா எங்களை பார்த்து இன்னும் இப்படி ஃபேமிலியே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்கிறா எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை எனக்கும் எங்கள் சொந்தக்காருக்கும் பிரச்சனை எனக்கும் பக்கத்தில் இருக்கிற வாளுக்கும் பிரச்சனை ஏன் சார் பிரச்சனை வர்றதுனேக்கு அப்படின்னு சொன்னால் ஜாதக ரீதியாக நம்ம கணக்கு எடுத்து பார்த்துட்டோன்னா நமக்கு எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் நடைபெறும் பொழுது அந்த தசா புத்தி அந்தர சூக்ஷமாக போது சத்தியமாக இந்த ப்ராப்ளங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அப்போ அதிலிருந்து விடுபடறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தினம் தினம் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையினால் மனக்கசப்பிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு மந்திரம் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையான ஒரு விழிப்புணர்வு உண்மையான ஒரு சக்தி உண்மையான ஒரு நிலை அந்த நிலையை நமக்கு அறந்துட்டோம்னா இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது அது இல்லாத வரைக்கும் அந்த தசாபுத்தி என்ன பண்ணோம்னா அவங்க காலை பிடிச்சி கீழே இறக்கி அது வந்து அதனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அதிலிருந்து மாறி ஒரு அற்புத நிலைக்கு உங்களுடைய மனதை கொண்டு போகிறதுக்குண்டான ஒரு பிரத்யேகமான ஒரு மந்திரம் இந்த மந்திரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய உன்னதத்தை சொல்லக்கூடிய அட் அற்புதமான ஒரு தலை சிறந்த ஒரு முனிவர் சொன்னால் அற்புதமான மந்திரம் அதாவது பதினெட்டு சித்தர்களில் ஒரு சித்தர்களுடைய வாக்கியத்தில் இந்த மந்திரம் வந்திருக்கு அப்பேற்பட்ட இந்த மந்திரத்தை ரொம்ப விசேஷகரமான மந்திரத்தை மனசில் நினச்சி தியானம் பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு விடுவீங்க அந்த மந்திரத்தை பற்றி பார்ப்போமா ருதம்பர தத்ர பிரக்ஞா ருதம்பர தத்ர பிரக்ஞா ருதம்பர தத்ர பிரஜாம் இதை நிறையா பேர் கேட்டிருப்பேல் எனக்கு இது புரிஞ்சு கொடுத்தோம் சார் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் போட்டுக்கோ மற்றவாளுக்கு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் படிக்கிற அளவுக்கு சௌகரியமாக இருக்கும் ருதம்பர தத்ர பிரஜா இதுதான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியது எத்தனை தடவை சார் சொல்கிறது இது சாதாரணமாக சொல்கிறத விட தியானத்தில் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நீங்கள் வீட்டில் எங்கேயாவது இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது சாதாரணமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் நேரம் அப்படி ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் ரொம்ப அப்சல்யூட்டாக இது ஒர்க் பண்ணும் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இந்த மாற்றம் ஒரு பெரிய ரிஷி அற்புதமான முனி இது சொன்ன இந்த மந்திரம் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் உண்மையான ட்ரூ உண்மையான சத்தியமான ஒரு சக்தியை நோக்கிய பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான மந்திரம் தான் இந்த மந்திரம் இதை சொல்லி பாருங்கள் தினம் தினம் நடக்கக்கூடிய சின்ன சின்ன வீட்டு பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதம் மந்திரத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா சரி மீண்டும் சந்திப்போம் விஎஸ்எம் ப்ரோக்ராமில் இந்த மாதிரி ஏராளமான ரகசியங்களும் அஸ்ட்ராலஜி கிளாஸ் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக நம்ம அஸ்ட்ராலஜி டீம் பொருத்தம் அதே சமயத்தில் நியூமராலஜி வைதிக வாஸ்து போன்ற பல்வேறு விஷயங்களை நாள் குறித்து கொடுக்கறது திருமண டேட்டு குறித்து கொடுக்கறது போன்ற அற்புதமான விஷயம் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா முருகன் துணை உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்